என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் சுகமா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேஸ் 58-59 பார்க்க போறோம். கேஸ் 58 பத்தி நம்ம பார்க்கலாம். டாக்டர் நியூட்டன் கேட்கிறாரு, உங்க குழுவில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சப்ஜெக்ட் சொல்றாரு, என் குழுவில் 8 பேர் இருக்கோம், நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பயிற்சி எடுக்கிறீங்க? நான் இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உருவாக்குறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு மலைகள், பாறைகள், இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்களா, பார்க்கக்கூடிய உலகங்கள், அங்கெல்லாம் போய் இதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை, இது வந்து தனிப்பட்ட லோகங்கள், நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்குன்னு இருக்குது, அங்கே உயிர் வாழ்வனா எதுவுமே இல்லை, ஜீவராசிங்கெலாம் எதுவும் இல்லை. நான் வந்து இந்த மலைகள், நான் சொன்ன மாதிரி இந்த பாறைகள், இந்த மாதிரி விஷயங்களை நான் உருவாக்குறேன், உயிர் வாழக்கூடிய இடத்துல நான் போய் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே என்னோடய சோல்மேட் இருக்காங்க ஹயாண்ட், அப்புறம் என்னோடய வழிகாட்டி பத்தாக் இருக்காரு. இந்த வழிகாட்டி வந்து என்னோடய எப்போதும் உள்ள வழிகாட்டியில் சிறப்பாக இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வழிகாட்டி. எப்போயாவது ஒரு முறை நாங்கள் இந்த ட்ரைனிங் வரும்போது அவரும் வருவார். இங்கே என்னோடய ஹயாந்த், அவங்க வந்து வேறு ஒரு குழுவில் இருக்காங்க. அவங்க தாவரங்களுடைய செல்களை உருவாக்குறதுல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய ஹயாந்த், அது சோல்மேட் இருக்காங்களே, அவங்கள எப்போதாவது சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து உருவாக்கி பார்ப்போம். அவங்க வந்து அழகு, இந்த மாதிரி தாவரங்கள், இந்த மரங்கள், இதில் உருவாக்குறதுக்கு தான் ரொம்ப விருப்பமானவங்க. அது அதனால் அவங்க எக்ஸ்பர்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி திடப்பொருள்களை உருவாக்குறது தான் என்னுடைய ஆற்றல். அப்போ ஒரு முறை நாங்கள் என்ன செஞ்சோம், கடந்த ஒரு பிறவியில் நாங்கள் வாழும்போது திருமணம் செஞ்சுக்கிட்டோம். ஒரு சர்ச்சில், தேவாலயத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். அந்த சர்ச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப அழகாக இருக்கும், அதை உருவாக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உருவாக்கணும். அவங்க அந்த கண்ணாடி ஜன்னல்கள், அழகான கண்ணாடி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் உருவாக்குனாங்க. நான் சுவர்களை உருவாக்கினேன், அப்புறம் டோம்லாம் உருவாக்கினேன். கடைசியில் அந்த டோம் இருக்குல்ல, அது சரியாகவே வரலை, அப்படியே ரொம்ப கொடூரமாக கோரமாக போச்சு. அதுக்கு பிறகு பத்தாக் அவரை கூப்பிட்டோம், அவர் தான் வந்து சரி செஞ்சு கொடுத்தாரு. சரிங்க, இதெல்லாம் ஒரு கற்பனை தானே, மாயை தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நியூட்டன் சப்ஜெக்ட் கேட்குறாரு. அதுக்கு சப்ஜெக்ட் சொல்கிறாரு, யார் சொன்னது, எங்களுக்கு எவ்வளோ காலம் வேணுமோ அவ்வளோ காலம் வரைக்கும் இந்த சர்ச்சு, இந்த பில்டிங் வந்து அங்கேயே இருக்கும், அப்புறம் எங்களுக்கு தேவைப்படாதப்போ அதை மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலே என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தனிப்பட்ட நேரத்தில் நான் தனியாக போயிட்டு பரிசோதனை செய்வேன், இந்த இந்த மேட்டர்லாம் வச்சு படைப்புகளை உருவாக்குறதுக்கு நான் வந்து பரிசோதனை செஞ்சு உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் வேறு வேறு சப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒளி அதிர்வு இருக்குல்ல, சப்த அதிர்வுக்கும் இந்த படைப்புக்கும் கொஸ்மாலஜிக்கும் சம்பந்தம் இருக்குது, அந்த சத்தத்தினால தான் இங்கே உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே வேளையில் இந்த சோளங்களுக்கு, இந்த வந்து டிசைன் பண்ணுற இந்த சோள்களுக்கு எங்கேருந்து இந்த ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோமா, இவங்களுக்கு குருமார்கள், அவங்க மாஸ்டர்ஸ், அவங்ககிட்ட இருந்து தான் அந்த ஆற்றல் வந்து, ஒரு சக்தி வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க தொடர்ந்து கேஸ் 59 பார்க்கலாம். கலா என்கிற இந்த ஒரு ஆத்மா படைக்கும் தொழிலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலனு சொன்னால், ஜஸ்பியர் அப்படின்னு ஒரு லோகம் இருக்கான், அது பூமிக்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான், பூமியை விட இன்னும் பெரிதான ஒரு உலகம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல 4 நிலவுகள் இருக்குமா, கடல்லாம் வந்து சின்னதாக இருக்குமா, பூமி பரப்பு தான் ரொம்ப பெருசாக இருக்குமா, கடல்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை நட்சத்திர மண்டலம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து என்னுடைய இந்த படைக்கும் தொழிலுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரைனிங்கில் 6 உறுப்பினர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்னா, அங்கே ஒரு விதமான ஒரு கொடி இருக்குது, அந்த கொடி வந்து ரொம்ப கொடூரமானது, எல்லா தாவரங்களையும் அப்படி அழித்து சாப்பிட்றது, அப்படி பின்னி அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்றது, அங்கே இருக்கிற சின்ன 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 உயிரினங்கள் இருக்க அதனால் இதனால் பாதிக்கப்படுது, இந்த உணவு சங்கிலி வந்து பாதிக்கப்படுது, இதை சரி செய்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு விலங்கினத்தை உருவாக்க போகிறோம். அதாவது இந்த விலங்கினங்கிறது ஏற்கனவே இருக்குது, 4 ஒரு ஜீவராசி இருக்காங்க, அதை மோடிஃபை பண்ணி, அதாவது அதோடய டிஎன்ஏ ஜெனட்டிக் கோட் இருக்குல்ல, அதை மோடிஃபை பண்ணி நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு இந்த சோல் சொல்லும் பொழுது டாக்டர் நியூட்டனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவர் கேட்குறாரு, இதுக்கு ஏதாவது பேர் இருக்குது, அந்த அனிமல்ஸ்க்கு பேர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இருக்குது, அதுக்கு பேர் ரினிகுலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரினிகுலா என்கிற விலங்கு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. 4 கால்கள் இருக்குமா, பெரிய ஒரு வளைந்த ஒரு மூக்கு இருக்குமா, பெரிய உதடு இருக்குமா, பற்கள் எல்லாம் ரொம்ப கோரமாக கூர்மையாக இருக்குமா, பார்க்கறதுக்கு ஒரு குதிரை சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் நியூட்டன் கேட்குறாரு, குதிரை சைஸ்னால் குதிரை அளவுக்கு மூளை இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, குதிரையை விட இன்னும்
ரொம்ப புத்திசாலியான மூளை அதுக்கு இருக்கு. இந்த ரினிக்குலா ரொம்ப ஸ்லோவா இனப்பெருக்கம் செய்யறதுனால நாங்க என்ன செய்யறோம்னா நிறைய அதை வந்து நாங்க உருவாக்கி இங்க விடுறோம். அப்பதான் வந்து இந்த கோடிகளை வந்து அது சாப்பிட்டு அழிச்சிரும். மித்த ஜெய்வராசிங்களாம் அதுல வந்து பொழைச்சிக்கும். ஏறக்குறைய பூமி வரிசையில் நம்ம பார்த்தோமா, இதை உருவாக்குறதுக்கு இந்த ரினிக்குலா உருவாக்குறதுக்கு 50 வருடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேற வேற லோகங்கள்லாம் இருக்கா, அங்க ஜீவராசிலாம் வாழுதா, அங்கே படைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. டாக்டர் நியூட்டனோட கேஸ் ஸ்டடீஸில் அங்கங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெளிவுபடுது. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, சப்ஜெக்ட்டு கேட்குறாரு, இதை பற்றி கொஞ்சமே கொண்டு சொல்லுங்கள், அந்த கிரகத்தில் உள்ள படைப்புகள் அங்குள்ள உயிரினங்கள் பற்றிலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக கேட்கும்போது அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க, இது உனக்கும் எனக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்குது, அதனால் இதோட விவரங்கள்லாம் என்னாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்திரியாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து மேலோட்டமாக அவர் அவ்வளோ அழகாக பேசி பேசி அவங்களுக்கு சமாதானப்படுத்தி சில விஷயங்களை வந்து அவர் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நிறைய லோகங்கள் இந்த அண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்களும் இன்றைய உள்ள அறிவியலாளர்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அங்கே சென்று பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. ஒருவேளை நம்மளுடைய முனிவர்கள், நம்மளுடைய ஞானிகள் முனிவர்கள் அந்த லோகத்துக்கெல்லாம் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த முனிவர்கள் யோகிகள் ஞானிகளுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது என்ன பவர்னா, அவங்க உருவத்தை மாற்றிக்க முடியும், எந்த ஒரு ஜீவராசியை மாற்றிக்க முடியும், சின்னதாக்க முடியும், பெருசாக்க முடியும், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் கூட அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் படிச்சிருக்கேன். அதிலும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி அவங்க இந்த சிகிச்சையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க, சிகிச்சையெல்லாம் மற்றவங்களுக்கு சொன்னாங்க, உறுப்புகள்லாம் இப்படி இன்றைக்கி தான் வந்து எக்ஸ்ரே எடுக்கிற மிஷின்லாம் இருக்குது, அவங்களுக்கு எப்படி இந்த உறுப்பு இங்கே இருக்குது, அது சரியா எங்கிறதுக்கு இந்த பொருள் இந்த மூலிகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்களுடைய உருவத்தை சின்னதாக ஆக்கிக்கிட்டு உள்ளே சென்று உள்ளுக்குள்ளதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எது எது எங்கெங்கே இருக்குது எந்த நிலைமையில் இருக்குது, இந்த மூலிகையை சாப்பிட்டா என்ன ஆகுது, இந்த மூலிகையை சாப்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் பரவெளி ரோகங்கள்லாம் சென்று அவங்களுடைய ஆராய்ச்சிகள் சேர்ந்து குறிப்பெல்லாம் எழுதி நிறைய லோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, லோகங்கள் இருக்கலாம், என்னையே கெட்ட எவிடன்ஸ் கேட்டால் என்னாலும் கொடுக்க முடியாது, ஆனால் நம்மளுடைய அறிவுக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இந்த லோகம்னு ஒன்று இருக்கும்போது, இங்கே உயிர்னு வாழும்போது, இங்கே தண்ணின்னு ஒன்று இருக்கும்பொழுது, காற்றுன்னு ஒன்று இருக்கும்பொழுது, இதே போல் ஏன் வேறு ஒன்று இருக்கக்கூடாது, சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நீர்லேயே கடலில் நீரில் மீன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னொன்று ஆற்றில் இன்னொரு மீன் வகை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஜீவராசிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதே போல மலைகள் நிலங்கள் எல்லாம் ஒத்து ஒன்றோட ஒன்று ஒத்து இங்கேயே இருக்குது. இதே வந்து ஒரு லோக லோகம் தான் சொல்லணும். இந்த பூமியிலே நிறைய லோகம் மாதிரி ஒரு சாம்பிள்ஸ் இருக்கும் பொழுது இதே போல மனலோகங்களும் சொல்கிறாங்க. மனலோகங்கள்லாம் கண்ணால் பார்க்க முடியாத லோகங்கள் அதுவும் இருக்குது. திடலோகங்கள், இப்போ நம்ம இருக்கிறம ஃபிசிக்கல் வேர்ல்டு, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய லோகங்கள் இருக்குது, அது அதுக்கு ஏற்ற மாதிரி உடல்கள் நமக்கு கொடுக்கப்படுது. எது எப்படியோ கொஞ்சம் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர் சோல்ஸ், அதுதான் கட்டமைப்பு ஆத்மான்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணி உருவாக்க பார்க்குறாங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஆற்றல்கள்லாம் சொந்தமாக வரலை அப்படின்னு சொல்லப்படுது, குருமார்கள் வழியாக வரப்படுதுன்னு ஏற்கனவே மறுபடியும் நான் சொல்லிட்டேன். எல்லா உருவாக்கமும் எல்லா டிசைனும் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோமா, லைட் எனர்ஜி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி ஆற்றலை வச்சு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எனர்ஜி வச்சு தான் ஒன்று உருவாக்க முடியுங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு உண்மை இருக்குது, ஆனால் இதை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஆழமாக நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது தான், நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கணும்னு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. யாரெல்லாம் இந்த சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு தட்டுங்க. அப்பொழுது தான் என்னுடைய எல்லா பதிவு உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறி என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.